வணக்கம் நண்பர்களே அண்ட் வெல்கம் பேக் டு விக்னேஷ் கேமிங் சேனல். சோ இந்த வீடியோல 8vs8 டிடிஎம்ல இருக்கிற ஒரு அஞ்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இந்த அஞ்சு ட்ரிக்க யூஸ் பண்ணி நீ 8vs8 டிடிஎம்ல செம சீக்கிரட்டா ஹைட் ஆகி எனிமீஸ் ஈஸியாவே கில் பண்ணலாம். சோ இந்த வீடியோ பப்ஜி பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இப்ப நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிக் நம்பர் ஒன். ஸோ மொதல் ட்ரிக் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 8vs8 டிடிஎம் மேப்பில் விழா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஸ்பான் ஆகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டோர் இருக்கும், அதை கடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸுக்கு வந்துடலாம். அண்ட் இந்த பிளேஸ்லேருந்து சைடு கீழே எட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூஃப் இருக்கும். அந்த ரூஃபில் நான் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூஃபில் போய் நீங்கள் ஈஸியாகவே நின்றலாம். இதுக்கப்புறம் அந்த ரூஃபில் அப்படியே படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் இந்த பிளேஸில் செம்மையாக ஹைட் ஆகிக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த ரூஃபில் படுத்துருக்கும் போது எனிமீஸ் எல்லாம் உங்களை ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு சைடு இருக்கிற வாலில் ரோஸ் கலர் பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அதோட இருக்கனால எனிமீஸ் எல்லாம் உங்களை கிளியராக பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் வர எனிமியை ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வேற லெவலான ஹைடிங் ட்ரிக், கண்டிப்பாக நீங்கள் இந்த மேப் ப்ளே பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ட்ரிக் பற்றி பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் டூ. இந்த ட்ரிக்கையும் விழா அப்படிங்கிற பிளேஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிளேஸில் ஸ்பான் ஆனீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் சில உட்டன் பேரல்ஸ் இருக்கும், அதில் ஜம்ப் பண்ணி ஃபஸ்ட் ஏறிக்கோங்க. அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா அங்கே ஒரு விண்டோ இருக்கும், அதுலேயும் ஜம்ப் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஏறிடலாம். மறுபடியும் ஒரு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா சைடு இருக்கிற அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அண்ட் அங்கேருந்து ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். அண்ட் மறுபடியும் ஒரு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா இந்த பில்டிங்கோட டாப்புக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக இந்த பில்டிங் மேலே ஏறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸோ பாதையோ எதுவுமே கிடையவே கிடையாது, பட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த பில்டிங்கோட டாப்புக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்துடலாம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8vs8 டிடிஎம் மேப்பில் நல்ல ஒரு ஹெயிட்டான பிளேஸ். ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா எனிமீஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸை சும்மா போட்டு தாக்கலாம். உங்களோட கில் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த பில்டிங்கோட டாப்பில் இருக்கும்போது இந்த மேப்போட வியூ கிளியராக தெரியனால எனிமீஸ் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு அப்படின்னு எந்த சைடு இருந்து வந்தாலும் அவங்களை நீங்கள் ஈஸியாகவே அட்டாக் பண்ணி கில் பண்ணலாம். ஸோ இது ஒரு வேற லெவலான சீக்ரெட் ஹைடிங் லொக்கேஷன். இந்த பிளேஸ்ல இருந்து நீங்கள் கன்ஃபார்ம் அதிக கில்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது இந்த லொக்கேஷன்ல இருந்து அட்டாக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எவ்வளோ பேர் டெய்லி 8vs8 டிடிஎம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ட்ரிக் பற்றி பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் த்ரீ. ஸோ மூணா ட்ரிக் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மேப்பில் ஒரு இடத்துல ஏணி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாத் அப்படிங்கிற லொக்கேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏணியில் ஏறி மேலே போய்க்கோங்க. மேலே ஏறிட்டு பக்கத்திலே ஒரு சின்ன வால் இருக்கும், அந்த வாலில் ஜம்ப் பண்ணி அங்கிட்டு எகிரி குதிங்க. அந்த மாதிரி குதிக்கும் போது உங்கள் ஜாய்ஸ்டிக் அப்படியே லைட்டாக பேக் சைடாக எழுத்திங்க அப்படின்னா அந்த ஏணிக்கும் அந்த வாலுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் ஆகி செம்மையாக உட்காந்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த கார்னரில் இருந்துகிட்டே உங்கள் பக்கத்தில் வர எனிமீஸாக சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணி ஈஸியாக கில் பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு வேற லெவலான சீக்கிரம் ஹைடிங் ட்ரிக் தான். பட் இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் ஒன் ஆர் டூ எனிமியை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருங்க, ஏன்னா அந்த எனிமீஸ் மறுபடியும் வந்து உங்களை ஈஸியாக கில் பண்ண ரொம்பவே சான்ஸ் இருக்கு, ஏன்னா உங்களால் இங்கே எங்கேயுமே கவர் எடுக்க முடியாது. ஸோ அதனால ஒரு ரெண்டு மூணு எனிமியை கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லொக்கேஷனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்டாக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கையும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ட்ரிக் பற்றி பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் ஃபோர். ஸோ நாலா ட்ரிக் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்த் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பிளேஸில் தான். ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராக ஒரு பாத் இருக்கும். அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் அப்படியே பீக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள கில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அவங்கள நீங்கள் டேரெக்டாக கில் பண்ணாமல் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அப்புறம் கொஞ்சம் புல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். ஸோ அந்த பிளேஸில் ஏறி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாகவே கில் பண்ணிடலாம், ஏன்னா எனிமிஸ் ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சடனாக லெஃப்ட்டில் இருந்து எழுந்து அட்டாக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். அண்ட் இந்த மேப்பில் மோஸ்ட்லி ஸ்பான் ஆகிற இடத்துல கேம்ப் பண்ணி தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் கேம்ப் பண்ணி அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க, அவங்களை ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ட்ரிக் பற்றி பார்ப்போம். ட்ரிக் நம்பர் ஃபைவ். இந்த ட்ரிக் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷூட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் டைபிள் இருக்கும், ஜம்ப் பண்ணி அது மேலே ஏறிக்கோங்க. அகைன் ஒரு ஜம்ப் பண்ணி அந்த வாலில் ஏறிக்கோங்க. அண்ட் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்லர் இருக்கும். ஸோ அதில் ஜம்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளேஸ் வந்துடலாம். அப்படியே சைடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போனீங்க அப்படின்னா இந்த எஜ்ஜில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பீக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து வர இனிமே ஈஸியாகவே அட்டாக் பண்ணி கில் பண்ணலாம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உடன் பாக்ஸஸாக இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனிமிஸ் கேம்ப் பண்ணி கவர் எடுத்து உட்காந்துட்டு நம்மளை அந்த சைடு போகவே விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனிமிஸ் கவர் எடுத்து கேம்ப் பண்ணி உட்காந்துருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பாருங்க, அவங்களை ஈஸியாகவே கில் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தான், கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்மே நீங்கள் இந்த 8vs8 டிடிஎம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பப்ஜி ஆர் பிஜிஎம்ஐ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நான் வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.